ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேட்டர் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர்னா என்ன சொல்லி நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைத்தான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் பற்றி நான் ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்கரேட்டர் பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெக்கரேட்டர்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் அப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் டூ பைத்தான் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? அப்போ அப்போங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன், வெல்கம் டு பைத்தான்ட்டு. இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இது ஒரு பிஹேவியர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெக்கரேட்டர்னு இருக்குது. ஸோ இந்த அப்ளை கேஸுக்கு மட்டும் கிடையாது, இந்த டெக்கரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பர்பஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நாட் ஒன்லி அப்ளை கேஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் டெக்கரேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? இப்போ மை ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வேரியபிளில் வந்து வேல்யூ ரிசீவ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நீங்கள் எடுத்தோடனே இந்த ஃபைலை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப இந்த மை ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதாவது ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஒன்று ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ்ல என்ன சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் ஃபன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிரிண்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன், ஹாய் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் நான் ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்இஎஃப்னு சொல்லிட்டு வேரியபிள், ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க, இப்போ ஃபன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக கால் பண்ணுவோம். அப்போ ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாய்னு சொல்லி பிரிண்ட் ஆயிரும், ஓகேங்களா? இது நார்மலாக ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். எப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை வச்சு நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த இந்த ஓப்பன் பக்கெட் க்ளோஸ் பக்கெட் போடக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் போடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்இஎஃப்னு சொல்லிட்டு வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபன்னுடைய ஃபன் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் உடைய ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபன் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே ஃபங்க்ஷன் சொல்லி வந்திருக்கும். அந்த தென் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதை ரெஃபரன்ஸ், ஓகேங்களா? இப்போ ரெஃபரன்ஸ் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட்ல வந்து ஜஸ்ட் நேம் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து பிரிண்ட் ஆகும். எப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் வச்சு அந்த நேம் நான் கெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாமா? எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஹாய் அப்படிங்கிற வேர்டு வந்து பிரிண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், அவுட்புட்டில் வந்து ஹாய்னு சொல்லி வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வச்சும் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை நீங்கள் இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை வந்து ஃபங்க்ஷன் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் பற்றி பார்த்துடலாம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இது வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேட்டரில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெஃபரன்ஸாக வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் நான் பாஸ் பண்ணுறேன்.
அப்ப நீங்க எடுத்தோனே இந்த ஃபைல்ல ரன் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை நான் பாஸ் பண்றேன். அப்ப நமக்கு இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம இங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ற ரெஃபரன்ஸ் வந்து ஒரு வேரியபிள் ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அதான் பாத்தீங்கன்னா ஆர்எஃப்னு சொல்லிட்டு வேரியபிள் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன்னா இன்னர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. அப்ப நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது எடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இன்னர் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இந்த இன்னர் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் தனியா அதுக்கு தனியாக ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அப்ப அந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்றோம்னா ரிட்டர்ன் பண்றேன் இன்னர் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை. அப்ப இது எங்க ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் நம்ம எங்க கால் பண்ணுமோ அங்க ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா. அப்ப எங்க நம்ம கால் பண்ணிருக்கோம், இங்க பாருங்க அவுட்டர் ஃபங்க்ஷன்ல வந்து இங்க கால் பண்ணிருக்கேன். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஓபிஜி அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா ஓபிஜே வந்து என்ன பண்ற கால் பண்ற ஓபிஜே கால் பண்ற நமக்கு என்ன ஆகும், இந்த இன்னர் ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகும் ஓகேங்களா. அப்ப ஓபிஜே ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப என்ன பண்றேன்னா ஒரு ரெண்டு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்றேன். என்னென்ன ஆர்குமெண்ட்னா ராம் ஷாம் சொல்லிட்டு ரெண்டு ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஆக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸ்டார் ஆக்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு வேரியபிள் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் ஓகேங்களா. சரி ரெண்டு வேல்யூ ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஒன் தென் பண்ணால் ஸ்ட்ரிங் டூன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஆனால் நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தா ஜஸ்ட் வந்து ஸ்டார் ஆக்ஸ்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை வேல்யூ அவங்க ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணாலும் அத்தனை வேலையும் என்ன பண்ணலாம்னா ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து ஸ்டார் ஆக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ ரிசீவ் பண்ண பாஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஸ்டார் ஆக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஃபரன்ஸை நான் கால் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா. அப்போ ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டார் ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்றேன் நான் பாஸ் பண்றேன். எப்படி நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா இங்க ரிசீவ் பண்ண வேரியபிள வேல்யூவை நான் வந்து அப்பர் கேஸா மாத்தி நான் பாஸ் பண்றேன் ஓகேங்களா. அப்ப என்னென்ன ரிசீவ் பண்ணிருக்கேன், ராம் ஷாம் சொல்லிட்டு ரெண்டு நேம் நான் வந்து ரிசீவ் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு நேம் என்ன பண்றேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் வந்து நான் பாஸ் பண்றேன். எப்படி நான் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்பர் கேஸா மாத்தி நான் வந்து ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து இந்த ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்றேன் ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த மை ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். ஸோ அப்ப இங்க ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ சொல்லிட்டு என்ன பண்றேன்னா ரெண்டு வேலையை ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ரிசீவ் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா இங்க வந்து பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ண ரிட்டர்ன் பண்ணுறேன் ஓகேங்களா. இங்கே வந்து இது வந்து ஃபார்மேட் ஓகேங்களா. ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஹலோ டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஒனில் வந்து நமக்கு ராம் அப்படிங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டூவில் வந்து ஷாம் அப்படிங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து எங்கே போகும் அப்படின்னா இப்போ இந்த மை ஃபங்க்ஷனை வந்து எங்கே கால் பண்ணியிருக்கணும் அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷனை வந்து எங்கே கால் பண்ணியிருக்கா அப்படின்னா இங்கே ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுற இந்த வேல்யூ வந்து இங்கே போகும் ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால இப்போ இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துக்கு வந்து நான் இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா இங்கே ரெண்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து இந்த ரெஃபரன்ஸுக்கு போயிடும் ஓகேங்களா. ஏன்னா இங்கே தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனை வந்து எங்கே கால் பண்ணியிருந்தோமோ அங்கே வந்து இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனை வந்து எங்கே கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் கால் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் தானே அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இந்த இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து போய் நமக்கு வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டெக்கேட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹலோ ராம் அண்ட் ஷாம் சொல்லிட்டு வந்து பிரிண்ட் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் பாஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா ராம் ஷாம் சொல்லிட்டு ரெண்டு நேம் வந்து ஸ்மாலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்சில் வச்சிருப்பேன். அந்த மற்ற லெட்டர்லாம் மட்டும் ஸ்மாலில் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்பர் கேஸாக மாற்றி கொடுக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா ஜஸ்ட் இந்த ரெண்டு வேலை ஒர்க் நம்ம பண்ணவே தேவையில்லை ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே அட்டு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஏன்னா அந்த ரெண்டு ஒர்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இனிமேல் அட்டு கொடுத்துட்டு நம்ம டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ப்ராப்பராக டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இனிமேல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அட்டு கொடுத்துட்டு அவுட்டர் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனோட நேம் நம்ம கால் பண்ணணும். இப்போ ரன் பண்ணுற சேம் நமக்கு அதே அவுட்புட்டாக வரும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை, மை ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை, அதனால் நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த மை ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ கால் பண்ணுற பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆயிரும்.
சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எரர் காமிக்குது ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கியுமென்ட் நம்ம பாஸ் பண்ணலாம்னு சொல்லி எரர் காமிக்குது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு கோடு பண்றப்ப நம்ம வந்து ராம் ஷாம் சொல்லிட்டு ரெண்டு ஆர்கியுமென்ட் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஆனா இந்த மை ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றப்ப நம்ம ஆர்கியுமென்ட் பாஸ் பண்ணல ஜஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த ராம் ஷாம் காப்பி பண்ணி இந்த ஃபங்க்ஷன் குள்ள போட்டுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணிக்கலாம் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹலோ ராம் அண்ட் ஷாம் சொல்லிட்டு நம்ம கேப்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம டெக்கரேட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய ஒரு ஃபங்க்ஷனை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணாம அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர் நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஸோ அதான் வந்து டெக்கரேட்டர் ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம என்ன பண்றோம் டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு ஒர்க் பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் நீங்க அட்டு கொடுத்துட்டு இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் நீங்க மட்டும் போட்டா போதும் ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ அந்த டெக்கரேட்டர் ஒர்க் வந்து நமக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர் ஓகேங்களா ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்கலாம் சேம் இதே ஒர்க் என்ன பண்ண போகிறோம்னா நான் கிளாஸ் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் டெக்கரேட்டர் பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஜஸ்ட் வந்து இந்த டெக்கரேட்டர் நமக்கு தேவையில்லை டெக்கரேட்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இந்த கோட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஓகேங்களா கிளாஸ் வந்து மை டெக்கரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்செப்டர் ஓகேங்களா இங்கே வந்து டிஃபைன் டபுள் அண்டர் ஸ்கோர் இனிட் மெத்தட் மூலிமா ஒரு கன்செப்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கிளாஸை வந்து நான் கால் பண்ண போகிறேன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆப்ஜெக்ட் ஈக்குவல் நம்ம கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா மை டெக்கரேட்டர் ஓகேங்களா அப்போ மை டெக்கரேட்டர் என்ன பண்ணுற அப்படின்னா நான் வந்து மை டெக்கரேட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்போ இந்த இனிட் மெத்தட் எப்படி நம்ம கால் ஆகும் அப்படின்னா நம்ம எப்போ இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த இனிட் மெத்தட் வந்து கால் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே வந்து நான் ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஃபைனில் வந்து இருக்கிற இனிட் மெத்தட் வந்து நமக்கு ரன் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸில் வந்து பாஸ் பண்ண போகிறேன் எங்கே பாஸ் பண்ண போகிறேன்னா இந்த கன்செப்டருக்கு வந்து பாஸ் பண்ண போகிறேன் ஸோ அது பாருங்கள் மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை வந்து இந்த மை டெக்கரேட்டர் கிளாஸில் இருக்கிற கன்செப்டருக்கு வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த கன்செப்டருக்கு வந்து பாஸ் ஆகும் அங்கே வந்து ரிசீவ் பண்ணுறேன் இந்த வேல்யூ ஓகேங்களா இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறேன்னா ரிசீவ் பண்ணுறேன் அதுக்கு வந்து RF அப்படிங்கிற வேரியபிள் மூலிமா இங்கே பாஸ் பண்ணுற ரெஃபரன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் இது என்ன பண்ணுறேன்னா ஒரு செல்ஃப் கீவேர்டு மூலிமா அசைன் பண்ணிக்கிறேன் self dot reference equal reference ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்குது மை டெக்கரேட்டர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது இந்த கிளாஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன் அதான் வந்து ஓபிஜின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸ் வந்து பாஸ் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ் பண்ண இந்த ரெஃபரன்ஸ் வந்து கன்செப்டர் மூலிமா ரிசீவ் பண்ணி அதை செல்ஃப் அப்படிங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ டிஃபைன் டபுள் அண்டர் ஸ்கோர் கால்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த கால் மெத்தட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் மூலிமா நீங்கள் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த மை டெக்கரேட்டர் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து ஓபிஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஓபிஜி ஆப்ஜெக்ட் மூலிமா நான் வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராம் நான் பாஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஷாம் நான் பாஸ் பண்ணுறேன் அப்போ இந்த ரெண்டு வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து இந்த கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த கால் ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகும் வச்சுக்கோங்களா நீங்கள் வந்து இந்த கால் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ண தேவையில்லை டைரெக்டாக இந்த கன்செப்டர் மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கால் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் அதாவது நீங்கள் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் ஏதாவது வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கால் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் அப்போ நீங்கள் பாஸ் பண்ண வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டார் ஆக்ஸ் மூலிமா ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதை வந்து இந்த கால் மெத்தட் வந்து பண்ணுது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ரெண்டு வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறதுனால நான் வந்து ஸ்டார் ஆக்ஸ் மூலிமா நான் வந்து வேல்யூ ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இங்கே ரிசீவ் பண்ண இந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படின்னா ஸோ இப்போ இந்த கால் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை நான் கால் பண்ண போகிறேன் ஓகேங்களா அங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் இப்போ ரெஃபரன்ஸில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸும் நமக்கு அதில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே கால் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ நான் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டார் ஆக்ஸ் அப்படிங்கிற ஆர்கியுமெண்ட் இங்கே பாஸ் பண்ணுறேன் இங்கே வந்து முன்னாடி வந்து ரிட்டன் கீவேர்ட் நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ரிட்டன் போட்டுட்டு இங்கே ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் நான் போட்டுக்கிறேன் இங்கே வந்து செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா வந்து இங்கே செல்ஃப் டாட் ஆர்இஎஃப் மூலிமா தான் நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செல்ஃப் டாட் ரெஃபர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் இந்த ரெஃபர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஓகேங்களா இப்போ கால் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டார் ஆக்ஸ் மூலிமா நான் இங்கே ரிசீவ் பண்ண இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன்
சோ இப்போ என்ன பண்றேன்னா டாட் அப்பர் ஃபங்க்ஷன் மூலமா இந்த வேல்யூ வந்து அப்பர் கேஸா நான் மாத்திக்கிறேன் ஓகேங்களா அப்ப ராம் ஷாம் அப்படிங்கிற வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்பர் கேஸா மாறிடும் எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கால் ஆகிறப்ப ரெண்டு வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறோம் என்ன வேல்யூ அப்படின்னா இந்த ஸ்டார் ஆக்சல் ரிசீவ் பண்ண ராம் ஷாம் அப்படிங்கிற வேல்யூவை ரிசீவ் பண்ணி நான் இந்த ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ங்கிறது ஃபார்மேட் அந்த நம்மளுக்கு வந்து ஹலோ பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் பண்ணால் ஸ்ட்ரிங் ஒன்ல ராம் அந்த ஸ்ட்ரிங் டூல வந்து ஷாம் அப்படிங்கிற நேம் வந்து பிரிண்ட் ஆயிரும் ஓகேங்களா இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்போ இது எங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷன் நம்ம எங்கே கால் பண்ணமோ அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா அப்போ மை ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணிக்க அப்படின்னா செல் டாட் ரெஃபர் ஃபங்க்ஷன் மூலமா நான் கால் பண்ணியிருந்தேன் அப்போ இங்கே வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ பார்த்தா இங்கே வந்துடும் ஓகேங்களா அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற வேல்யூவை அப்பர் கேஸாக மாற்ற போகிறேன் அப்பர் கேஸாக மாற்றி ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்போ இந்த வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த கால் மெத்தடை வந்து எங்கே கால் பண்ணமோ அங்கே தான் ரிட்டர்ன் ஆகும் அப்போ கால் மெத்தட் எங்கே கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா தான் நான் கால் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஏன்னா இந்த கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஆப்ஜெக்ட் மூலிமா தான் இந்த கால் மெத்தட் நான் கால் பண்ணியிருந்தேன் அப்போ இங்கே ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பிரிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் அவுட்புட்ல பாருங்க நமக்கு ஹலோ ராம் அண்ட் ஷாம் சொல்லி பிரிண்ட் ஆயிரும் ஓகேங்களா இது நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் டெக்கரேட்ல பார்த்த அதே அவுட்புட் தான் சேம் அதே அவுட்புட் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ கிளாஸ் டெக்கரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதே சேம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு கோடு வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் டெக்கரேட்டில் பார்த்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக டெக்கரேட்டர் நம்ம கால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா அட்டு சிம்பிள் கொடுத்துட்டு நம்மளோட கிளாஸோட நேம் அங்கே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்களா இப்போ அட்டு மை டெக்கரேட் மூலிமா நான் என்ன பண்ணுறேன்னா டெக்கரேட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்குவேன் இப்போ என்ன பண்ணணும்னா இனிஷியலாக வந்து இந்த மை ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும் ஓகேங்களா இப்போ மை ஃபங்க்ஷன் சாரி இங்கே இல்லை இங்கே வந்து மை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் கால் பண்ணுறப்ப நான் ரெண்டு வேலையும் நான் பாஸ் பண்ண போகிறேன் ஒன்று வந்து ராம் நெக்ஸ்ட் வந்து ஷாம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் கமா கொடுத்துட்டு ஷாம் ஓகேங்களா இப்போ கால் பண்ணியாச்சு இப்போ ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து எங்கே ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனாக ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் பார்த்தீங்களா அப்பர் கேஸாக அந்த வேல்யூ இங்கே தான் ரிட்டர்ன் ஆகும் அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக இங்கே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் நமக்கு சேம் அதே அவுட்புட்டாக வந்திருக்கும் ஹலோ ராம் அண்ட் ஷாம்னு வந்திருக்கும் அப்போ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் டெக்கரேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மை ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் கால் பண்ணுறப்ப ரெண்டு வேல்யூ வந்து ஆகியும் பாஸ் பண்ணுறோம் ராம் அண்ட் ஷாம்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நமக்கு எங்கே போகும் அப்படின்னா இந்த டெக்கரேட்டர் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு கால் ஆகும் ஓகேங்களா ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் மேலே தான் ஃபஸ்ட்டு நான் டெக்கரேட்டர் நான் கொடுத்துருக்கேன் அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு டெக்கரேட்டர் கால் ஆகும் அப்போ டெக்கரேட்டர் கால் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ராம் அண்ட் ஷாம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பர் கேஸாக மாற்றி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்போ ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த மை ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா அதுதான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டர் ஓகேங்களா ஸோ அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தனில் டெக்கரேட்டை பற்றி பார்த்துருந்தோம் அந்த அந்த டெக்கரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டெக்கரேட்னா என்ன அண்ட் தென் வந்து கிளாஸ் டெக்கரேட்னா என்ன சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம் ஸோ அண்ட் தென் பை பை சி யூ